சுகுணா புருஷோத்தமன் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலே முதல்ல எனக்கு நினைவு வருது அந்த அவதான பல்லவி தான். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு அவதான பல்லவி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன்னா அது ஃபுல் இன்ஸ்பிரேஷன் மாமி தான். அவளோட ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து அதை கற்றுண்டேனே சொல்லணும். ஸோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆத்மார்த்தமான குருன்னே சொல்லலாம் எனக்கு. அவளோட ஒரு அசோசியேஷன் கிடச்சி எனக்கு அவளை ஒரு 10 வருஷமாக நாங்கள் ரொம்ப ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்காக ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்தபோது நாங்கள் ரொம்ப பழகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாருக்கும் தெரியும் அவதான பல்லவி பாடுவா, நேச்சுரலாக என்ன தோணும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பாடின்னு இருக்கான்னு. நான் வந்து கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாளைக்கு ரெக்கார்டிங் இன்னைக்கு ஈவினிங் போய் அவகிட்ட எங்களுக்கு ஒரு 2 கலையில் ஒரு திசிர நடையில் ஒரு பல்லவி வேணும்னு சொல்லிட்டு வந்ததை மறுநாள் 10 மணிக்கு வந்து அவ ரெக்கார்டிங் எவ்வளோ அதை வந்து ஒரு ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பாடி கொடுத்தா. அதை யோசிக்கிறச்சே தோணித்து இது வந்து எக்ஸ்டம்பராக கூட வாழால் பல்லவி ஆன் த ஸ்பாட் பாட முடியும் அப்படிங்கிறது அன்னைக்கு ப்ரூவ் ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. அதோடு அவளோட ஒரு நிறவல் ஸ்பெஷல், அதெல்லாம் வந்து அந்த ராகபாவத்தோடு அவளோட அந்த நிறவல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அவளோட. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எடுத்து சொல்கிறதுங்கிறது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் அவள் கிளாஸ் எடுத்த போதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாள் அவ்வளோ ஈஸியாக புரியும்படியாக கற்று தருவாங்க. ஸோ அவளை ஒரு மியூசிஷியனாக, ஒரு டீச்சராக, ஒரு மியூசிக்காலஜிஸ்டாக, ஒரு கம்போசராக, இப்படி பல ஆங்கிளில் அவளோட ஒரு வித்வத்தை சொல்ல முடியும். அதேமாரி அவளோட ஒரு சொந்த சாகித்யத்துக்கு நான் ஒரு ரெக்கார்டிங் அவளது வாசித்தேன். என்ன அழகாக அந்த டியூனிங்லாம் இருந்ததுங்கிறது சொல்லி முடியாது. அவ்வளோ ராகபாவமாக சாகித்ய அந்த அர்த்தத்துக்கு தகுந்தபடி அந்த டியூன்ஸ், அதுக்கு அவள் போட்டிருந்த பிஜிஎம்ஸ், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு லய சுத்தமாக ஒரு விவகாரமாக ஈஸியாக வாசிட முடியாது. அந்த அளவுக்கு அதில் ஒரு காம்ப்ளிகேஷனும் வச்சு அதே சமயத்தில் அது அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக அந்த பாட்டுக்கு பொருந்துகிற மாதிரியெல்லாம் வச்சுருந்தது. ரியலி அவள் வந்து ஒரு நேச்சுரல் கம்போசர். அந்த வார்த்தைகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பாட்டு கண்ணன் மேலே பண்ணியிருந்தாள். அந்த எதுகை மோனையெல்லாம் அவ்வளோ அழகாக, அந்த ப்ராசாடிக்கல் பியூட்டிஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸ், அதாவது ஒரு டீச்சராக, மியூசிஷியனாக, கம்போசராக, அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் பல்லவி, இப்படி அவதாரம் அவளே எடுத்திருக்க அவதாரமாக சொல்லலாம். அவதார பல்லவி பாடி பல அவதாரங்கள் அவளுக்கு இருக்குங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவாளோட ஒரு பழகிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதை ரியலி ஐ அட்மையர் ஹர் வெரி மச்.